சென்னை கே நகர் பகுதியைச் சேர்ந்தவர் 51 வயதான மோகன்நாத். ஐடி கம்பெனி ஒன்றில் வேலை பார்த்து வரும் இவர் வியாழக்கிழமை விசுவாசி, அதாவது சாய்பாபாவின் தீவிர பக்தர் ஆவார். வாரந்தோறும் மயிலாப்பூரில் உள்ள சாய்பாபா கோயிலுக்கு சென்று வந்த மோகன்நாத்துக்கு சபரிநாதன் என்பவருடன் நட்பு உண்டானது. இந்த நிலையில் புதிய நண்பனான சபரிநாதன் மோகன்நாத்திடம் சென்று தனது சகோதரர்கள் சூனியம் வைத்திருப்பதாகவும் அதை எடுப்பதற்கு பணம் தேவை என கேட்டுள்ளார். சாய்பாபாவின் அருளால் கிடைத்த நண்பன் என்பதால் சுமார் 2.5 லட்சம் ரூபாய் பணத்தை வாரி வழங்கியுள்ளார் மோகன்நாத். இதைத் தொடர்ந்து பரிகார பூஜை செய்ய வேண்டும் என்றும் மேற்கொண்டு 15 சவரன் நகைகளை மோகன்நாத்திடமிருந்து பெற்றுள்ளார் சபரி. வாங்கிய நகைகளையும் பணத்தையும் சில நாட்களில் தந்து விடுவதாக வாக்களித்த சபரிநாதன் மான் கராத்தே மாஸ் காட்டினார். தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த மோகன்நாத் சபரிநாதன் மீது கடந்த மே மாதம் 12ஆம் தேதியன்று KK நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசாருக்கு திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. சில மாதங்களுக்கு முன்பு மோகன்நாத்தின் அண்ணன் கோபியையும் அவரது மனைவி சிவகாமி என்பவரையும் மாசாணியம்மன் கோயிலில் வைத்து சந்தித்துள்ளார் சபரிநாதன். அப்போது சபரிநாதனிடம் தன் கணவரின் தம்பி மோகன்நாத் சாய்பாபா பக்தன் என்றும் அவரது குடும்பத்தின் மீது சூனியம் வைக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார் சிவகாமி. இதை கேட்ட சபரிநாதன் அவர்களுக்கு முன்பு முந்திக் கொள்ள வேண்டும் என முடிவெடுத்தவர் தன்னை சாய்பாபா பக்தராக அறிமுகமாகி மோசடி செய்தார். இதையடுத்து சபரிநாத்தை கைது செய்த KK நகர் போலீசார் அவரிடமிருந்து 60,000 பணத்தையும் 9 சவரன் நகைகளையும் பறிமுதல் செய்து சபரியை சிறையில் அடைத்தனர். தம்பி குடும்பத்தை சீர்குலைப்பதற்கு உடன் பிறந்த அண்ணனை சூனியம் வைக்கும் அளவுக்கு சென்றது தனிக்கதை என்றால், அவர்களால் நடுத்தருவுக்கு வருவதற்கு முன்பு தானும் ஏமாற்றி விடலாம் என நினைத்துள்ளார் நண்பன் வடிவில் வந்த இந்த துரோகி.